ஆரிய தலைவராக இருந்து ஆரிய துணை தலைவராக இருந்து இப்படி ஒரு தூணாக இருந்து செயல்பட்டார் என்பதற்கு நம்ம நமக்கு வந்து பள்ளியில் வந்து நான்கு சாரார்களை பற்றி சொன்னாருங்க, அது சொல்றதுக்கு சொன்னாரு. நான்கு சாரார் சொல்லலாம் இல்ல, தமிழ் மொழி இந்த வார்த்தை பயன்படுத்தலாம் சொன்னாரு. அதாவது பிஏபிஜி எல்பிஎஸ் ஒரு போலாம் அவர் சொன்னதில் இன்னொரு கருத்து என்னன்னாக்கா, பீப்புள் ஆஃப் கிரெடிபிலிட்டி அவங்க லீட் பண்ணணும். இது வந்து நமது நமது வாரியத்தில் வந்து நான் நினைக்கிறேன் அவரு சகோதரத்தில் டாக்டர் முன்னாடி அவர்கள் படங்கள்லாம் பார்த்துருக்காரு, எங்கள் பேராக்கெல்லாம் பார்த்துருக்காரு. இவங்களை வந்து வாரி அமைங்க வாரி அமைங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பேசினார். நான் வாரி அமைச்சிருந்தேன். ஆனால் இப்போ முதல்ல நம்ம செய்திருந்தால வந்து இதை நம்ம கொஞ்சம் சரியாக சில இடங்களில் கவனிக்கணும். இந்த பீப்புள் ஆஃப் கிரெடிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் இன்னும் தலைமையாசிரியர்களுக்கு தெரியுங்க பாருங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து எங்களுக்கு முன்னாள் ஒரு கல்வி குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் வாரி அமைக்கிறதுலாம் பெரிய பாடுபட்டு தெரியும். வாரி வந்தாலே ஒரு ஆபத்து மாதிரி சிந்தனை இருந்துச்சு. ஆனால் விசீன பள்ளியில் பார்த்தீங்கன்னா 100% பள்ளிக்கூடத்தில் வாரி ஆச்சு. சரி, ஆகவே என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்னா, வாரியம் என்பது ஒரு பள்ளியோட பலம், அது வந்து பலவீனம் அல்ல என்றார்கள். அதே நேரத்தில் அங்க வந்து ஸ்டேக் ஹோல்டர் சொல்லுவாங்க, அது முக்கோணமா இருக்கலாம் அல்லது சதுரகமா இருக்கலாம். முக்கோணம் என்றால் முன்னாள் மாணவர் சங்கம் அங்க இருக்காது, சதுரகமா இருந்தால் முன்னாள் மாணவர் சங்கம் அங்க இருக்கும். அந்த நாலு பேர் யாரு பெரியவங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். அவங்க பெரியவங்க நான் பெரியவங்க. அங்க உண்மையிலும் என்னன்னா, அது சதுரகமோ அல்ல முக்கோணமா இருக்கும் போது யாரும் அங்க பெரியவங்க சின்னவங்க இல்லை, எல்லாரும் பெரியவங்க தான். ஆனா எல்லாத்துக்கும் வேற வேற ரோல் இருக்குது. அந்த ரோல் அவங்க சரியா செஞ்சாங்களா நிச்சயமா அந்த அந்த விஷன் அந்த இலக்கு வந்து சிறப்பாக அடைய முடியும். ஜஸ்ட் ஒரு இன்ஃபோ பண்ண சொல்றேன், சில பள்ளியில் தலைமை சார் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, வாரியத்தில் வந்து அவர் வந்து ஒரு செக்ரட்டரியா இருக்காரு, எனக்கு நான் ஒரு ஒரு வாரிய தலைவருக்கு நான் வந்து ஒரு செக்ரட்டரியா இருக்கணுமா அப்படின்ட்டு. அங்கே அப்படிலாம் இல்லை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வாரிய சட்ட திட்டங்களை வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ் ஆபிஷியல் மாதிரி தான் உட்காந்துருப்பார். தவிர வி கேனாட் ஈவன் சைன் டாக்குமெண்ட் பிகாஸ் வி நீட் பி சேஃப். ஓகே, அந்த அடிப்படையில் வந்து இது ஒரு குடும்பமா இயங்கணும், அவங்க வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்த தலைவர் வந்து தலைமையை சேர்த்தா அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி வாரியம் வரும்போது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு இடம், பெற்றோர் சங்கம் இருக்கும், முன்னாள் மாதம் சங்கம் இருப்பாங்க, சில நல்ல நபர்களாக இருக்கும். ஆகவே அந்த முக்கோணமாக இருந்தால் சரி, சதுரமாக இருந்தால் சரி, அவங்க கடமையை சரியாக செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். எந்த பிரச்சனை சந்தர்ப்பம் எதுவும் வராது. வாரியம் தொடர்ந்து நல்லா இயங்கணும். நன்றி. நன்றிங்க. நன்றி. வாரியம் தமிழ் பள்ளியில சீன பள்ளியெல்லாம் வந்து அது கொஞ்சம் செயல்பாடு வந்து குறைஞ்சி போச்சு. அரசாங்கம் என்ன தெரியல, என்ன தெரியுங்க அது காரணம், நான் தலைமையாக இருந்தாலும் நான் சொல்றேன் என்ன காரணம்னு சொன்னாக்கா, அவங்க அந்த டொங்சாங் வந்து ரொம்ப அதாவது அவங்க நியாயத்தை தான் கேட்டாங்க. ஏன்னா சீன மொழி படிக்காதவங்கள சீன பள்ளி கொடுத்துட்டு நீங்க பதவி ஒரு அனுப்புறீங்க எப்படி முடியும்னு கேட்டு சில போராட்டங்கள் நடத்தினாங்க பாருங்க, அதை ஆரம்பிக்கிறது. இன்னொன்று வந்து அரசாங்கம் என்ன கேட்டாங்கன்னாக்கா, ஆசிரியர்கள் சம்பளம் நம்ம கொடுத்துரும், இதே வாரிய தலைவர் சைன் பண்ணணும். ஏன்னா பணம் வந்து அரசாங்கம் பண்ணும், சரிங்களா, அரசாங்கம் பண்ண அதே வாரிய தலைவர் சைன் பண்ணணும் என்று சொல்லிட்டு தான் வந்து வாரியம் வந்து அது அவன் சைன் பண்ண வேண்டாம், அதாவது பான்க் ராஜா பான்க் ராஜால வந்து வாரிய தலைவர் சைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க பாருங்க. அப்ப அனுபவத்தில் உதயசூரியன்லாம் வந்து மீண்டும் அது உயிர்ப்பித்து இந்த ரிசர்வ் செயல்பட்டு இருக்குங்க. அவர் நண்பர் சொன்னது போல, நண்பர் சகோதரர் சொன்னது போல இருக்கு பிரச்சனை இருக்குங்க, இன்னும் பிரச்சனை இல்ல. பிகாஸ் இப்ப மீண்டும் நம்ம உயிர்ப்பித்து வந்துட்டு இருக்கோம் பாருங்க. சோ திஸ் ஆர் ஆல் டீரிங் ப்ராப்ளம்ஸ், திஸ் ஆர் ஆல் டீரிங் ப்ராப்ளம்ஸ், இன்னும் பிரச்சனை இல்ல. நிச்சயமா நீங்க பாருங்க, நான் சொல்றேங்க, இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல தமிழ் பள்ளிகள் மிக சிறப்பாக இருக்குங்க. கண்டிப்பா நல்லா சேர்ந்து பாடுபடலாம். நான் சொன்னது போல நான்கு சாரா சொன்னாங்க பாருங்க, வாரியம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், முன்னாள் மாணவர் சங்கம், ஆசிரியர்கள். இதுல இன்றைக்கு நிறைய இப்ப தமிழ் பள்ளிகள் வந்து ஏற்கனவே ஒரு 50-60% பட்டதார ஆசிரியர்கள் வந்துட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டு இருக்காங்க பாருங்களேன். பிரச்சனைகள் கண்டு இருக்குதான் செய்யும் பாருங்க. ஆனா காலப்போக்கில் அதெல்லாம் அந்த ஏன்னா தலைமை ஆசிரியர்கள் அவங்களும் தலைமை ஆசிரியர்கள் புதிதாக பாதிக்க பாக்குறாங்க பாருங்க. பள்ளியில பாரி அமைச்சோடனே இப்ப அவங்க வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் அது சிரமம் அவங்களுக்கு தெரியுது. ஆனா காலப்போக்கில் இது நம்ம பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. என் பேர் வெள்ளசாமி, சுங்கசீவு தமிழ் பள்ளி ஆரவாரியத்தில் வந்து சுகாதாரமாக இருக்கேன்.
தமிழ் பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர் பயப்படுத்த சொன்னீங்க. இந்த 2016 மார்ச் லேட்டஸ்ட் டு தி ரிசர்ச் காலம் பார்த்தீங்கன்னா பேராக்கர் 2 தமிழ் பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் கூட தகவல் கொடுத்து அனுப்பிடுற பிள்ளைங்க பேராக்கர் மண்டலத்தில். அந்த லேட்டஸ்ட் போனதுலேருந்து நாங்கள் வந்து பத்தி சித்தி நாங்கள் அனுப்ப பெரிய இதை கூட போட்டிருக்கோம். ஒரு வாத்தியார் கூட அனுப்பல 2 தமிழ் பள்ளிக்கூடத்தில். அதே மாதிரி கோடலாங்க மாவட்டத்தில் வந்து 13 தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு குறைந்தது ஒரு 6 தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் வந்து இந்த வகுப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு 3-4 வகுப்பு டியூஷன் எடுக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் போகிற வாய்ப்பு நிறையா இருக்கு. பெரும்பாலான பள்ளிக்கூடத்தங்களில் தமிழ் ஆசிரியர்கள் அவங்க பிள்ளைங்களை தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது இல்லை. அது நிறைய இங்கே தமிழ் ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. அவங்க அவங்கள கேட்டால் தகுதி விளக்கம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மணிக்கு நன்றி ஐயா, உங்க கருத்துக்கு நன்றி. நம்ம யாரையும் வந்து இங்க நம்ம குறை கூறி குற்றம் சொல்லி நம்ம இங்க பேசுறது பாருங்களேன். அவர் கருத்து சொல்றாரு தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஏன் தமிழ் பள்ளிக்கு அனுப்பப்படுறாங்க அப்படின்னு. அவங்களும் பலர் சொல்லுவாங்க அது எங்க விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலையை பொறுத்திருக்கு, பக்கத்துல பள்ளிக்கூடம் இருந்தா அனுப்புவோம், இல்லைன்னா எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன். அங்க இது வந்து இந்த கேள்வி முன்னு வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரிங்க, நன்றிங்க. அவரு நமக்கு ஒரு மூத்த அண்ணன் மாதிரி. ஸோ அவர் வந்து நம்ம நிதி, ஏன்னா அது ஒரு கால் அடுத்தடுத்த அமர்வுகள்ல இருந்து அது வரலாம் பாருங்களேன். அவரோட பிரெஞ்சு 5 டிகிரி பேரா மெடிக்கல் காலேஜ் தொகர்ந்து இருக்காரு அந்த விரிவுரையாளர், மெடிக்கல் டாக்டர் விரிவுரையாளர் பக்க முடியாண்டி. ரொம்ப சிரமங்க அங்க படிக்கிறது. கேஷுவல்டி ரேட் இஸ் வெரி ஹை. எம்ஏ கரெக்ட் டாக்டர். ஒரு காலத்துல வந்து தமிழ் பள்ளியில வந்து மலைக்கு கூட ஒதுங்காதவங்க இருந்தாங்க. அடிப்படை வசதிகளை மேபி நான் நினைக்க ஒரு காலத்துல ஒரு சகோதரர் உதயசூரியன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பஸ் வாங்கி விடுவாங்க. ஒரு பஸ் ஒரு பேருந்து வாங்கி விடுறாங்க. சுற்று வட்டாரத்தில் பஸ் போவாங்க. சாதாரண பஸ் 100 வழி 150 வழி வாங்குறாங்க. நம்ம அந்த ப்ராஃபிட் போட்டிக்கு இல்லாம நம்ம 50 வழி வாங்குவோம், 60 வழி வாங்குவோம். நம்ம மானுவடிக்கு ஏங்க கூடாது. பட்டணப்புறங்கள்ல எங்க பிணங்க மாநிலத்தில் கூட பட்டணப்புறங்கள்ல பள்ளிக்கூடங்கள் நல்லா இருக்கு, ஆனா மானுவடிக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன் சொன்னாக்கா அங்க போலாம் அவருக்கு என்னது கவுன்சில் எல்லாம் அதிகமாக இந்திய வேலை செஞ்சாங்க, ஜெய்கார இந்திய வேலை செஞ்சாங்க. இன்றைக்கு அவங்க எல்லாம் வேலை விட்டு பதவி போயிட்டு எல்லாம் மலைக்காரங்களா வராங்க. ஸோ அந்த சுற்று வட்டாரத்துல ஆள் குறைஞ்சிட்டாங்க பாருங்க. உதாரணமா பார்த்தீங்களா, அப்படியே இங்க போனீங்கன்னாக்கா தைப்பூசம் போற வழியில ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், அசா தமிழ் பள்ளி அப்படின்னு. அது வந்து ஒரு காலத்துல வந்து கேர்ள்ஸ் சைனீஸ் ஸ்கூல் பக்கத்துல இருந்துச்சுங்க. அது அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு மோசமான சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது வந்து தைப்பூசம் போற பாதையில தைப்பூசம் போற பாதையில கட்டியிருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தை. இப்போ வந்து மாணவர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதாவது ஒரு 70-80 இருந்தது வந்து இன்றைக்கு ஏற்கனவே தூரம் தாண்டி இருக்குங்க. ஆனா அங்க இன்னும் அதிகரிக்கணும் சொன்னாங்க. பக்கத்துல மௌனஸ் கீன் ஒண்ணு இருக்கு, தஞ்சோம் பூங்கா இருக்கு, தஞ்சோர் பக்கம் இருக்கு, அங்கெல்லாம் இந்திர்கள் வாழ்றாங்க. ஆனா அங்க இருந்து அவங்க வர்றது கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பஸ் போல பஸ் அப்படி இருக்குங்க, 100 வழி 150 வழி 2 வழி 300 வழி எங்க போவாங்க பெற்றோருக்கு. சில பள்ளிகளில் பல இருக்கிறேன் குறிப்பாக பள்ளியில் வந்து நமக்கு நிதி சேர்க்கும் திட்டம் இருக்கும்போது அருணையை சேர்த்து அவரோட உத்தரவு அவங்க கமந்திரி அங்கிருந்து
கடலில் இருந்து உரிமை பெற்றுதான் அந்த நிதியை நீங்கள் வந்து மனு செய்யணும். கார்பரேஷன் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு கடிதம் வைத்து தான் அவங்க மனு செய்யணும். ஒரு எல்பிஎஸ் கடிதத்தில் அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் பொதுவாக சொல்கிறேன், இந்த மனு வந்து வந்து ஒரு பயிற்சி காலமாக வந்திருக்கோம் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக வெளிப்படுற யாரையும் நான் குற்றம் சொல்கிறேன். ஒரு ஒரு எல்பிஎஸ்ஸோ ஒரு பிஆர்டியோ ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, மனுஷ எப்படின்னு இல்லையா எப்படி பர்பஸ்ஃபுல்லாக செய்ய முடியுமா, அது வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. இதை செய்யக்கூடாது, நான் கொண்டு ரெண்டு பொசிஷன் வாங்கணும், பிபிடி பொசிஷன் வாங்கணும், டெபார்ட்மெண்ட் பொசிஷன் வாங்கணும்னு சொல்லும்போது எங்களுக்கு அது பெரும் நடக்கு இல்லாது. Or you cannot use the certificate of the school, you must go to the APS get the approval. You must get the Mantriyan to get the approval. Then, துணை கல்வி அமைச்சர் கமலாந்து பொண்ணு அவர் கொடுத்தாரு பிரச்சனை செய்யுங்க அப்படின்ட்டு. பிபிடி என்ன சொன்னாங்க தெரியல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். இஃப் யூ நோட் லேட் நோட் கெட்டிங் அப்ரூவல் ஃப்ரம் ஜேபிஎஸ் யூ யூ கேனாட் ஹேவ் யுவர் மகன் மலா அப்படின்னாங்க. ஸோ வாட் வி டேக் தே வி டோ த குரூப் அஸ் தான் யூ கீப் குவாயட் அண்ட் யூ யுவர் பார்ட் யூ டோன்ட் என்ஜாய் டோன்ட் யூ நோ ஆல் தி திங்ஸ் பிபிஐபிஜி இன் எல்பிஎஸ் வி வில் ரன் தி ஷோ சி வாட் தே முறையாக வரும்பொழுது கூட எங்க மூணு பேர்கிட்ட பேசிட்டு வந்தோம், இரண்டு மூணு நாட்களாக வந்து இந்த கருத்தரங்கினோம் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பள்ளி, நம்மளுடைய தரம் வந்து இந்த அடிப்படையில் புரிந்து வரும். பள்ளியோட வந்து அவருடைய கருத்து வேறுபட்டிருக்கு. இங்க பெரும்பாலும் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கவர்மெண்ட் காசு கொடுத்துட்டு ஐ ஹேவ் டு ரிப்போர்ட் டு திஸ் டிபி ஆபீசர், திஸ் ஜேபிஎஸ் ஆபீசர். அதற்கும் இந்த சமுதாயத்தினாலதான் தமிழ் பள்ளிகள் இருக்கு. இந்த தலைமை ஆசிரியர்களும் தமிழ் பள்ளி ஆசிரியர்களும் புரிந்து கொள்ளணும். இந்த சமுதாயத்தோட யாரும் அவங்க குழந்தைய தமிழ் பள்ளிக்கு அனுப்புறேன்னா இந்த நாட்டில் ஒரு தமிழ் பள்ளி கூட இயங்க, அதை பண்டமெண்டலாக நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் இருக்கிறதுனால தான் தமிழ் பள்ளி நடக்குது, நடக்கிறதுனால தான் தமிழ் வாழுது. அப்போ இந்த சமுதாயத்திற்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும்னா ஒட்டுமொத்தமாக தான் நம்ம வேலை செய்யணும். அது கோபே எங்கள் இரண்டு பள்ளி, எங்கள் பள்ளியிலையும் அந்த அந்த பிரச்சனைகள் இருந்திருக்காங்க. நாங்களும் எவ்வளோ போராட்டம் நடத்தி கொடுக்கோம், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வருவானுங்க, ஃபெடரல் கவர்மெண்ட்லேருந்து வருவானுங்க, நாங்களும் பண்ணிஸ் போவோம். அப்போ அந்த மாதிரி அவங்க எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க? ஸோ தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து இப்படி இம்பார்ட்டன்ஸ், ஜேபிஎஸ் இம்பார்ட்டன்ஸ். பட் நம்மளா போய் இது நடக்குது அது நடக்குது அவங்களுக்கு வந்து வேற, அவங்களுக்கு வந்து அவங்க வேலையை பார்க்கறதுக்கு நேரம் நம்ம வேலை நம்ம பார்க்கணும். ஆனால் அந்த வாரிய தலைவர் பெற்றோர் சங்க தலைவர்கள் புரிஞ்சுக்கணும், அழகான இருக்கக்கூடாது. த ப்ராப்ளம் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் வித் அஸ். நானே இப்போ இந்த வாரி அமைக்க போக இதே கேள்வி தான் திரும்ப திரும்ப, நீங்கள் ரெண்டு நாளைக்கு இதே கேட்டு உழப்பிட்டு செஞ்சீங்கன்னா நம்ம ஒன்றும் கிடைக்க போகிறது எல்லாத்தையும் மைண்ட் அந்த ஒப்ஜெக்டி கூட தயவு செஞ்சு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு. அதை மட்டும் நீங்க ரெடி சார், ஃப்ரீ. நாங்கள் ரெண்டு மூணு நாளைக்கிட்டோம், இதே தான் திரும்பி திரும்பி வரும். அப்படி பிள்ளையா குழந்தைய அனுப்பல, பிறகு ஏன் வாரியம் வந்து தலைமை ஆசிரியர் வந்து செய்ய மாட்டாரு, இப்படி பேப்பரா இருக்கும். அதுக்கு மீறி தான் நம்ம வந்து இந்த இரண்டு நாட்களை கொண்டு சென்றோம் என்றால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதை வந்து அனுபவ ரீதியா வந்து நிறைய பேர் பகிர்ந்து கொண்டார்கள். டேக் இட் ஃப்ரம் தட், அதை எடுத்துக்கிட்டு அந்த வழிமுறை கிடைக்கும். வாரி அமைக்கிறது வந்து தமிழ் அறவாரியம் சார்பாக வந்து 5 வருஷம் ஈடுபட்டிருக்கேன். மாநிலத்தில் முழுமையான ஈடுபாட்டால நல்லா அமைஞ்சிருக்கு. சிலைங்கூர் விலாயாவை பொறுத்து அவர்கள் வளர்ச்சி, அவர்களோட தோற்றம், அவர்களோட ஈடுபாடு இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பொறாமையாக இருக்கு, வெளிப்படையாக சொல்லிடுறேன். பேராக் மற்ற மாநிலங்கள்லாம் இன்னும் நாங்கள் பின்னால் இருக்கிறோம், பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் வராங்க.
இது வந்து அந்த சமூக சமுதாய வருமானத்தை பொறுத்து இருக்கிறது. In short, people in Selangor or Vilaya are well pleased to donate a lot of money. They have a lot of money. நல்லவங்க எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு என்னைக்கும் இருக்கும். அந்த சூழ்நிலையை மற்ற இடத்துல நம்ம உருவாக்கணும். இப்போ என்னோட வேண்டுகோள் உங்களுக்கு எல்லாம், குற்றம் கண்டுகிட்டே நம்ம வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் மோசமான நிலைக்கு போயிட்டோம். குறைகள் இருக்கின்றது, ஆசிரியர்கள் குறைகள், பெற்றோர் குறைகள், தலைவர்கள் குறைகள், எல்லாருக்கும் குறைகள். குறைகளை அப்படியே வச்சிருக்க உங்க வித்தியாசங்களை உங்க வேற வேற சட்டம் போட்டிருப்பீங்க, அதை கழட்டி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் யாராலையும் என்ன கேட்டீங்கன்னா அது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, உங்களோட ஈடுபாடு அங்க இருக்கிறது. அதனாலதான் நீங்க எல்பிஎஸ்ஓ பிஐபிக்கே எச்ஓஎம்ஏ வார்த்தையில இங்க வந்திருக்கிறீங்க. நீங்களும் உங்க சிறந்த கொள்கையில சிறந்த பிடிப்புல வாழ்க்கையில் இருக்கிறீங்க. நம்மளோட தமிழ் கல்வி, நம்மளோட தமிழ் பள்ளிகள் இன்றைக்கு மட்டுமல்ல ஷார்ட் டேர்ம் இல்ல லாங் டேர்ம்ல எங்க போகணும்ன்ற அக்கறை உங்களோட மனசுல இருக்கின்றது. எல்பிஎஸ் அமைச்சர் எல்பிஎஸ் உறுப்பினர்கள் தன்னோட பொறுப்பு, தன்னோட கடமை, அல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது செய்யணும், ஃபண்ட் ரைசிங் செய்யணும், பில்டிங் காசு கேட்கணும்னா அறியாமல் தெரியாமல் ஒரு பேர் அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் வந்து மாதந்தோறும் இப்பொழுது பயிற்சி கொடுத்துட்டு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கிட்டு வரோம் இல்லைங்களா மாரியம்மா, இல்லைங்களா? முக்கால்வாசி பள்ளிகள் என்னோட ஒத்துழைப்பு கொடுத்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்க சிலங்கோ லெவலுக்கு வர முடியல, வர முடியாது. நீங்க என்னைக்கும் சாம்பியன் தான். ஆனா ஒன்று வச்சுக்கோங்க மனசுல, கடந்த 2 வருஷமா பேராட்டில் குறிப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய காய்ச்சல் கொடுங்க. நீங்க போயிட்டு யார் யார் சமயம் வருகிறது, சமயம் வளர்கிறது, மொழி வளர்கிறது. அவன் பள்ளி இல்லைனாக்கா